நம்ம யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு டியூட்டோரியலும் தினந்தரம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இனி வீடியோவுக்குள்ளே போகலாம். வணக்கம். இன்றைக்கி நாம் ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் 19th கிளாஸ் அதாவது 19th வகுப்பு பார்க்க வரவங்க அதோடய தொடர்ச்சி தான் இந்த வகுப்பு. இந்த 19th கிளாஸை பார்க்காதவங்க மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் அதை பார்த்துட்டு அடுத்து இந்த டியூட்டோரியலுக்கு வாங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். இப்போ லாஸ்ட்டாக இது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். சில வீடியோ லென்த்தியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியல, சில விஷயத்தை வந்து இதில் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சின்ன சின்ன ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் பண்ணணும் இல்லைங்களா, எல்லாத்தையும் நான் வந்து பண்ணிடலாம். இப்போது இந்த இடத்துல மூட்டுள்ள நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல் இதை ஏன் நம்ம ஏன் மாஸ்கில் போட்டோம் அப்படின்னு நம்ம கேட்டேன்னா, இதை வந்து ஆல்ட்டு ஷிஃப்ட் ஒன்றா பிடிச்சி பாருங்கள், நம்மளால் இன்னொரு காப்பி எடுக்க முடியும். அதனால் வந்து நம்ம மாஸ்கில் அதை வந்து போட்டிருக்கோம். இப்போது எல்லாமே வந்து அந்த இடத்துல லட்டு பூந்தி அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணது க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஒரு இமேஜ் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு அந்த இமேஜையே ஓப்பன் பண்ணலாம். டாக்குமெண்ட்ஸில் டவுன்லோட்ஸில் ஓகே டவுன்லோட்ஸ் ஓ இந்த படம் தான் அது. இந்த விநாயகா அப்படின்ற பேரவே நல்லா பாருங்கள், சைடில் பின்னாடி ஒரு பேக் ஷேடோ இருக்கிறது உங்களுக்கு தெரியும், இதில் எதுவும் ஷேடோ இல்லை. அதே மாதிரி கீழே இந்த இதை சுற்றியும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் இருக்கிறது நல்லா தெரியுது. இந்த இமேஜ்லேயும் கிட்டத்தட்ட எதுவும் ஸ்ட்ரோக் எதுவும் தரல. இதை தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த படம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் கூட கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே இப்போ இந்த படம் சின்னதாக இருந்துச்சு. இந்த விநாயகான்றதை செலக்ட் பண்ணிப்போம், அழகாக தள்ளிட்டு F7 அதாவது லேயர் டூல் போயிட்டு இருந்துச்சுன்னா லேயர் டூல் எடுக்கிறது தான் அந்த F7 அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். ட்ராப் ஷேடோ ஓகே, ட்ராப் ஷேடோவில் போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும். ட்ராப் ஷேடோ பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளை அதில் தான் இருக்கும், நாம் அதை முதல்ல நார்மலாக மாற்றணும். நார்மலாக மாற்றினீங்க அப்படின்னா அதோடய கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஓகே கொடுத்துட்டு நான் விண்டோஸ் டூல்ஸ் இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதாவது இது சாதாரண கலர் இல்லை, இந்த கலர் இந்த பின்னாடி இருக்கிற கலர் வெறும் பிளாக், அதாவது இந்த 100% மட்டும்தான், இதெல்லாமே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு அதை நம்ம திரும்ப உள்ளே போய் பார்க்கலாம்ல, இந்த வார்த்தை தான் இருக்குது. வரும் ஸ்டோக் ஸ்டோக் வேணாம் ஓகே போயிட்டு ட்ராப் ஷேடோ. இப்போது இந்த கலரை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள் இந்த பர்சன்டேஜில் வெறும் 100 தான் இருக்குது, அதனால தான் டல்லாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100 எல்லாம் கொடுத்தோன்னே அந்த டெப்த்து நமக்கு கிடச்சிருக்குது உங்களுக்கு பார்த்துருக்க முடியும். அதே போல் இந்த டிஸ்டன்ஸோ இந்த ஸ்ப்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நான் இப்போ கீழே கொஞ்சம் கொஞ்சம் இதை நான் ஒரு அளவு கொடுத்துட்டு இது 6, இது 3, இது 13 கொடுங்க அப்படின்லாம் கொடுத்து சொல்லிட்டா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்காது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான், எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காது, அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜூம் டூலுக்கு போகிறேன். ஜூம் டூல் கிளிக் பண்ணி டேப் அடிச்சுன்னா அந்த இடத்துல ஃபிட்டிங் ஸ்கான் காட்டும். ஓகே இப்போ பாருங்கள் அந்த இடத்துல இருக்குது. இப்போது கீழே இந்த இடத்துக்கு நான் வரேன். இப்போது இது மேலே இருக்கிற இது, ஆனால் எனக்கு இது கிடையாது, கீழே ஒரு லேயர் இருக்குல்ல 5, இந்த லேயருக்கு தான் நாம் என்ன பண்ணுறோம், இந்த 5லேருந்து இந்த 5 லேயர் ஃபஸ்ட் லேயரை தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் நாம் ட்ராப் ஷேடை தரப்போகிறோம், இல்லை ஸ்டோக் தரப்போகிறோம். ஸ்டோக் நேராக ஸ்டோக்குக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல ரெட் கலரில் வரதை நீங்கள் பார்க்க முடியும். கிளிக் பண்ணி அந்த ரெட் கலரை விட இங்கே திருக்கிறத விட கொஞ்சமாக இல்லை இல்லை கொஞ்சம் டார்க் கலர், டார்க் கலர் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் லைட் கலராக அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு ஒயிட்டே கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஒயிட் கொடுத்து லைட்டாக ஓகே. இப்போ பாருங்களேன் ஒயிட் கொடுத்தோன்னே அது தனியாக தெரியுது. இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ராப் ஷேடோ தரோம் போகிறோம். ட்ராப் ஷேடோ லைட்டாக இந்த மல்டிப்ளையை தள்ளுறோம், நார்மல் மாத்துறோம், எல்லாமே 100 தரோம். ஓகே கொடுக்குறோம். தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு என்ன பண்ணணும், இது இந்த பக்கமாக இருக்கிறத விட இந்த பக்கமாக மேல் பக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னீங்கன்னா, இது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த யூஸ் குளோபல் லைட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நான் கேன்சல் கொடுக்குறேன், 0 Ctrl 0. அதே தான் இந்த லேயர் 5க்கு நம்ம போய் ட்ராப் ஷேடோ தந்தாகணும். இந்த இதில் நேராக அதாவது இந்த லேயரை கூட நீங்கள் லைட் கிளிங் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் கூட போங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ட்ராப் ஷேடோ கொடுக்குறோம். இப்போது இந்த ட்ராப் ஷேடோவை நான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து வெளியில் இந்த இடத்துல வந்து நவுத்துனேன் அப்படின்னா அது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ராப் ஷேடோக்கும் அது அஃபெக்ட் ஆகும்.
அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நார்மல் இதை போய் 100 100 எல்லாமே கொடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த யூஸ் குளோபல் லைட்டுன்றதை எடுத்து விட்டுறேன். அப்படின்னா அது நார்மலாக இதுக்கு யூஸ் ஆகாது, இதுக்கு மட்டும் தனியாக கண்டென்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு தகுந்தபடி நான் என்ன பண்ணிக்கிறேன், சின்னதை பண்ணிக்கிறேன், டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்திக்கிறேன், எது வேணுமோ அது தனி பண்ணிக்கிறேன். ஜூம் டூல் ஜட்டு அழகாக ஜூம் பண்ணி பார்க்குறேன். இந்த இடம் ரொம்ப மாதிரியாக இருக்குது, ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்குல்ல. முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், போகிறோம் ட்ராப் ஷேடோ போயிட்டு அலைன் பண்ணுறதுக்காக தான். அங்கே பெருசாக இப்போ அலைன் பண்ண முடியல, இப்போ தேவையான அளவுக்கு நேரத்தில் அலைன் பண்ணிட்டு நார்மல்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் தேவையான அளவுக்கு, இதை கொஞ்சம் தேவையான அளவுக்கு, இதை கொஞ்சம் தேவையான அளவுக்கு, இதை கொஞ்சம் தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம். ஓகே, இது ஓகேங்களா? ஓகே, எனக்கு இப்போ இது ஒன்றுத்து கொடுத்தேன் பார்த்தீங்களா, இதே தாங்க இது எல்லாத்துக்கும் வேணும். இப்போ நான் இந்த 5வது நம்பர் காப்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே லிங்க்கில் இருக்குது, ஆல்ரெடி நம்ம லிங்க் பண்ணி வச்சது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல் 5வதுல இருக்குது இல்லைங்களா, இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைல், அதே மாதிரி மேலே கிளிக் பண்ணி எதுக்கெல்லாம் லிங்க் இருக்கோ பேஸ்ட் லேயர் ஸ்டைல்னு ஆல்ரெடி ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன். இப்போ லேயர் லிங்க் ஸ்டைல் எது இருக்குதோ எல்லாத்துக்கும் அதை போட்டுக்கன்னா ஒரேடியாக எல்லாத்துக்கும் போட்டுருச்சு. ஓகே, கதை முடிஞ்சது இது. ஓகே, அதே போல் நமக்கு என்னென்ன படங்கள் எல்லாம் பயன்படுத்தணுமோ அதை நம்ம படங்களை பயன்படுத்தி வச்சுப்போம். இதில் இது கொஞ்சம் சிறப்பாக அமைஞ்சிருச்சு, வேறு எதுவும் தேவையில்லை எனக்கு. இந்த பின்னாடி இந்த ஒளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒளி வந்து ஒரு தனி லேயர், அதை நான் தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சின்னது பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல அந்த பிள்ளையாக இருக்காது, எவ்வளோ தேவையோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கிட்டால் போதுமானது. கலர் எனக்கு அது சரியாக பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 EPS. ஓகே, இந்த கலரில் ரைட் கிளிக் பண்ணி கிளியர் லேயர் ஸ்டைல், அதாவது இல்லை கிளியர் லேயர் ஸ்டைல் கொடுங்களேன், அதுதான் ஃபஸ்ட்டு கலரு, ஒயிட்டில் தான் இருந்திருக்கு, அதுக்கு தான் அவங்க வந்து கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம கலர் அந்த கலரே வச்சுக்கலாம். ஓகே, இது நல்லபடியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்குள்ளே என்னென்ன படம் வைக்கணுமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போத்துக்கு ஒரு இந்த டூல் பாக்ஸ் இருக்குல்ல, ஓகே டூல் பாக்ஸ்லேருந்து ஒரு வட்டத்தை எலிப்டிக்கல் டூல் 4 படம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன். கண்ட்ரோல் என்டர், ஒரு கலரை ஃபில் பண்ணிட்டேன். ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ஒன்றா பிடிச்சிட்டு தள்ளி அழகாக 4 4. ஓகே, எல்லாத்தையும் ஷிஃப்ட்டு பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கிறேன், மொத்தமாக செலக்ட் ஆகிடும். டேப் அடித்தா இந்த பட்டன் உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும், அதுக்கான இதுவும் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஓகே இதே நான் என்ன மொத்தமாக என்ன பண்ணிக்கிறேன், இதை எனக்கு தேவை தானே, அதனால் மெர்ஜி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் இ, மொத்தமாக மெர்ஜி ஆயிடுச்சு, ஒரே லேயராக மாயிருச்சு. ஆல்ட் ஷிஃப்ட் ஒன்றா பிடிச்சி அப்படியே இருக்கிறோம். இப்போ மொத்தம் இதையும் இதையும் கூட செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கலாம். இது மொத்தமே ஒரே லேயர் தான், இது எந்த லேயரும் தனித்தனியே கிடையாது. கண்ட்ரோல் ஏ சென்டர் டி செலக்ட். ஓகே, இப்போது கண்ட்ரோல் 0, அங்கே என்ன படம் வைக்கணுமோ அதை நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தவிர அதில் எந்த வகை இதுவும் கிடையாது. இதே போல் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு படங்களை வச்சுக்கிட்டு எப்படி அதை கிரியேட் பண்ணுறது, அது சார்ந்து என்ன நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக இதில் ட்ராப் ஷேடை யூஸ் பண்ணுறதை பற்றி மட்டும் தான் மேக்ஸிமம் இருக்குது, அதனால் இந்த கிளாஸை நம்ம ட்ராப் ஷேடாக்காகவேயான கிளாஸை வச்சுப்போம். அடுத்து வர்ற கிளாஸில் இன்னொரு வேறு ஏதாவது ஒரு நல்ல இமேஜ் இருக்குது, அடுத்தடுத்து தொடர்ச்சியாக கொஞ்சம் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம பார்க்குறோம். உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் என்ன பண்ண தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். உங்களுடைய சந்தேகத்துக்கான கேள்வி எனக்கு சரியாக புரியுற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு சரியாக ஆன்சர் ஆகவோ இல்லை வீடியோவாக தான் கிரியேட் பண்ணி அதை புரிய வைக்க முடியும்னா வீடியோவாக கிரியேட் பண்ண முடியலாம். இது ஏன் நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு 11 வருஷமாக இந்த பேனர் ப்ளஸ் பத்திரிக்கை ப்ளஸ் புக் டிசைன் இந்த மாதிரியான ஒரு பல்வேறு தளத்தில் நான் ஒரு 11 வருஷமாக இதே வேலையாக தான் இருக்கிறேன். எனக்கு அந்த வேலையை விட்டுட்டு நான் இப்போ TNPSC கோச்சிங் சென்டர் ஆரம்பித்ததுக்கப்புறம் அது வேலை யாருக்குமே பயன்படாமல் போயிடும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், அதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே டுட்டோரியலாக போட்டுட்ருக்கேன். நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா நம்ம வீடியோக்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இதை நீங்கள் தெரிவிக்கணும்னாலும் கட்டாயம் தெரிவிச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோவை பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.